ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா, நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலைக்கு தாங்க போயிட்டுருக்கிறோம். பொதுவாக நாமக்கல்ல இருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இந்த கொல்லிமலை இருக்குது. இதன் சுற்றளவு பார்த்தீங்கன்னா 280 கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள மிகப்பெரிய மலை தாங்க இந்த மலை. இந்த மலையோட உயரம் பார்த்தீங்கன்னா சுமார் 1300 மீட்டர் உயரம் கொண்டுள்ள இந்த மலை 70 குண்டை ஊசி வளைவுகள் உள்ள மிக ஆபத்தான வளைவாகவும் எழில்மிகு அழகாகவும் உள்ளது. பார்க்குறீங்களா எவ்வளோ அழகாக க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா. நாங்களும் மலை மேலே ஏறும் பொழுது இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல லொக்கேஷன் நல்லா அழகாக இருக்குதோ அந்த இடத்தெல்லாம் வண்டியை நிப்பாட்டி நாங்கள்லாம் சுற்றி பார்த்துட்டு தான் நாங்கள் போனோம். நீங்களும் வரும்போது இந்த மலைப்பகுதியில் பார்த்து ஜாக்கிரதையாக வரணும். ஒரு சில பகுதிகளெலாம் வண்டி நிப்பாட்டக்கூடாதுன்னு இந்த போலீஸ் சொல்கிறாங்க. நீங்களாம் வரும்போது இந்த வளைவுலாம் ஜாக்கிரதையாக வரணும். எட்டி பார்க்கும்போது தான் கவனமாக பார்க்கணும். நாங்கள் கேட்டுக்கிறோம், பிபி ப்ரெஷர் இருக்கிறவங்கெல்லாம் பார்க்கக்கூடாது, கிறுக்குன்னு வர மாதிரிலாம் இருக்கும். அதோட இந்த மலையினுடைய சிறப்பு என்னன்னா, அரபலீஸ்வரர் கோவில், மாசி பெரியண்ணா கோவில், எட்டுக்கை அம்மன் மற்றும் ஆகாய கங்கை அருவி, நம்ம அருவி, ஒத்தை அருவி, மாசிலா அருவி என மிகப்பெரிய சுற்றுலாத்தலமாக இங்கு விளங்குகிறது. பொதுவாக இந்த பகுதியில் கொல்லி மரங்கள் அதிகம் விளைவதனால் இந்த ஊருக்கு கொல்லி மரம், கொல்லிமலை என பெயர் பெற்றுள்ளது. இங்கு ஆயிரக்கணக்கான மக்கள்கள் தினந்தோறும் இந்த மலையை சுற்றி பார்ப்பதற்காகவும் இந்த தெய்வங்களை வணங்குவதற்காகவும் வந்து செல்கிறார்கள். ஆகாய கங்கை அருவியில் குளிப்பதற்காக மக்கள்கள் கூட்டங்கூட்டமாக படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கண்களுக்கு குளிர்ச்சியாக எங்கு பார்த்தாலும் பசுமையாகவும் மூலிகை செடிகளும் வயல்வெளிகளும் பலாப்பழம், அன்னாச்சி பழம் மற்றும் குறிப்பாக மிளகு செடிகளும் சீரக செடிகளும் இங்கு அதிகமாகவே விளைகிதுங்க. நம்ம அடுத்தபடியாக நம்ம எங்கே போகிறோம்னா, இந்த ஊரோட மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமான எட்டுக்கை அம்மன் கோவிலுக்கு தாங்க நம்ம போகிறோம். இந்த கோவிலுடைய எப்படி உருவானது, அதன் வரலாறு என்ன, அதன் சிறப்பம்சம் என்ன என்பதை இந்த வீடியோ மூலம் நம்ம பார்ப்போம். ஓம் நமச்சிவாய. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு மதுரையில் அமைந்திருந்த சதுரகிரி மலையில் வாழ்ந்த 18 சித்தர்கள் கொல்லிமலைக்கு வந்தார்கள். தற்பொழுது இக்கோவில் அமைந்திருக்கும் ஊரான மேல் கலிங்கப்பட்டியில் வந்து தவம் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த தேவர்களும் மகரிஷிகளும் தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த தவத்தினை கலைக்கும் வண்ணம் அசுரர்கள் இவர்களுக்கு தொல்லை கொடுத்து வந்தார்கள். தேவலோகத்தில் உள்ள தேவர் விசகர்மர் ஒரு பெண் சிலையை செய்து அதற்கு உயிர் கொடுத்து அசுரர்களிடமிருந்து சித்தர்களையும் தேவர்களையும் காப்பாற்றினார். இந்த அம்மனுக்கு கொல்லிப்பாவை என்று மிகவும் சிறப்பு பெயர் உண்டு. பார்க்கறதுக்கு காளி வடிவம் உள்ள இந்த அம்மன் சிலை மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக வணங்குகிறார்கள். குழந்தை வடிவம் உள்ள இந்த அம்மன் 18 கைகளை கொண்ட அசுரர்களை வதம் செய்தாள் என்று இந்த வரலாறு கூறப்படுகிறது. காலப்போக்கில் இந்த அம்மன் சிலை பூமியில் மறைந்து போக மறுபடியும் சிலை இந்த ஊர் மக்களின் பார்வையில் பட இந்த சக்தி வாய்ந்த சிலையினை மேல் கலிங்கப்பட்டி மக்கள் குல தெய்வமாக வணங்கி வழிபட்டு வருகிறார்கள். இந்த அபூர்வமான காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பாம்பு அப்படியே இருக்கிற மாதிரி அப்படியே இருக்குது பார்த்தீங்க தெரியுதுலாம். இந்த கோவிலினுடைய முன்பகுதி தாங்க இந்த பகுதி. நாங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் இந்த கோவிலுக்கு வந்தோம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டு போடலை, அப்படியே எம்டியாக தான் இருந்தது. அந்த மேல் பகுதியிலேருந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இந்த கோவில் இருந்து. இன்னொன்று சிறப்பு என்னென்னா, இந்த படிக்கட்டு வழியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அபூர்வமான அந்த மூலிகை செடிகள், மூலிகை விதைகள், கிழங்குகள், நோய்களை போக்குவரத்து போக்கு வண்ணம் உள்ள செடிகள் எல்லாம் விற்றுக்கிட்டு வராங்க. அதேமாரி இந்த குளத்து பகுதியிலிருந்து பார்த்தோம்னா 200 மீட்டர் தூரத்தில் இந்த சாமி இருக்குது. எங்கு பார்த்தாலும் பச்சை பசியர்னு அருமையாக அழகாக இருக்கிறது. இதுதாங்க எட்டுக்கை அம்மனுடைய என்ட்ரன்ஸ் பகுதி தாங்க. இது ஷெட்டு போட்டு சூப்பராக வச்சு சாமி கும்பிட்டு இருக்கிறாங்க. அதோட
இந்த கோவிலுக்கு வரும் பொழுது ஆடி அமாவாசை சித்ரா பௌர்ணமி போன்ற விசேஷ நாட்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று கொண்டுள்ளது. பொதுவா ஆடி மாதம் முழுவதுமே விசேஷமாக இருக்கும். ஆடி 18 வந்து இந்த மூணு நாட்கள் இருக்கு இல்லையா, ஆடி 17 18 19 இந்த மூணு நாட்களில் பார்த்தீங்கன்னா எல்லாமே திருவிழா விசேஷமாக இருக்கும். இந்த அம்மனுக்கு 3 நாட்கள் நடக்கும், அரபிலீஸ்வரர் கோவிலுக்கும் 3 நாள் நடக்கும், மாசி பெரியண்ண கோவிலுக்கும் 3 நாள் விசேஷமாக இருக்கும், திருவிழாக்கள் நடக்கும். இங்கே ஆயிரக்கணக்கான மக்கள்கள் வந்து இந்த பகுதியில் பக்கத்தில் இருக்க மக்கள் எல்லாமே இந்த சாமியினை வழிபடுவதற்காக மக்கள் கூட்டம் கூட்டமாக படையெடுத்து வருகிறார்கள். நாங்கள் கூட வரும்பொழுது கூட காலையில் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்துச்சு, அப்புறம் பார்த்திங்கன்னா செம்ம கூட்டம், அதனால் வண்டி கூட ஓட்ட முடியல, அவ்வளோ டிராஃபிக்கு, அவ்வளோ இதாக இருந்து போயிடுச்சு. எல்லா மக்கள்லாம் வந்து போயிட்டுருக்காங்க. குழந்தை இல்லாதவர்கள் இந்த சாமியிடம் வேண்டி சென்றால் உடனே குழந்தை பாக்கியம் உண்டாகிவிடும் என்று மிகவும் சக்தியாக இந்த தெய்வத்தினை கருதுகிறார்கள். வேண்டுதல் நிறைவேறினால் மீண்டும் இந்த கோவிலுக்கு வந்து தகடுகள் மணிகள் போன்றவற்றைகளை கொண்டு வந்து இந்த மரத்தினாலும் தூண்களிலும் கட்டுகின்றார்கள். விசேஷ நாட்கள் பூஜைகளோடு மக்களுக்கு அன்னதானமும் போட்டு வயிறு நிறைய சாப்பாடு போடுறாங்க. இக்கோவிலுக்கு சுற்றி இயற்கையோடும் குளிர்ச்சியோடும் மக்களுக்கு தேவையான மூலிகை பொருட்கள் விற்பனை செய்வதோடு மட்டுமல்லாமல் பாத்ரூம் டாய்லெட் வசதிகள் பஸ் வசதிகளோடு கூடிய இந்த அம்மனை எல்லோரும் வந்து வணங்கி அம்மனை அருளை பெற்று செல்லுமாறு இந்த பகுதி மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க. இந்த மேலேருந்து பார்த்தீங்கன்னா தாங்க இந்த பகுதி என்ட்ரன்ஸுங்க, இந்த சைடு பார்த்தீங்கன்னா க்ரீனாகவும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா க்ரீனாகவும் மக்கள் வெயில் படாமல் இருக்கிறது பார்க்குறாங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தாங்க எட்டுக்கை அம்மன். பார்க்கறதுக்கு காளி வடிவம் உள்ள இந்த எட்டுக்கை அம்மன் குழந்தை வடிவமாகவும் காட்சி அளிக்கிறார், காளிய வடிவமாகவும் காட்சி அளிக்கிறார், பார்க்கறதுக்கு ஆக்ரோஷமாகவே இருக்கிறார். அதனால் இந்த பகுதி எல்லாமே இந்த அம்மன் தாங்க காப்பாற்றுது அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் எல்லாம் வணங்கி மிக சக்தி வாய்ந்த தெய்வமாக வணங்குகிறார்கள். நீங்களும் வாங்க இந்த தெய்வத்தினை சாமி கும்பிட்டு வேண்டுதல் நிறைவேறினால் இவர்கள் செய்தது போல நீங்களும் செய்யுங்க, அம்மன் அருளை பெறுங்க. இந்த கோவில் பகுதியில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மூலிகை விதைகள், மூலிகை செடிகள், சாம்பிராணி விதைகள் இங்கே வித்துட்டுருக்குறாங்க. நீங்கள் வந்து இந்த கொல்லிமலைக்கு வந்து மக்கள் எல்லோரும் வந்து சந்தோஷமாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகும்படி